ஒட்டுமொத்த மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு ஃபாசிசம், ஒரு சர்வாதிகாரம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. மிக மோசமான முறையில காவல்துறை மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் அடிச்சிருக்காங்க. எங்க கூட இருந்த ரெண்டு மாணவர்களை காவல்துறை கடத்தி இப்ப வரைக்கும் எங்க வச்சிருக்காங்க எங்களுக்கு சொல்ல கிடையாது. பார்ப்பனே சட்டம் எல்லாம் எங்களுக்கு புலி எங்கட்ட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு தொடுத்துக்கிட்டு இருக்கு. காஷ்மீர்ல இருந்து, பாபர் மசூதியில இருந்து, நீட்ல இருந்து, நியூ எஜுகேஷன் பாலிசியில இருந்து, ஒட்டுமொத்த மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு ஃபாசிசம், ஒரு சர்வாதிகாரம் இந்தியாவில நடந்துகிட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியாக அவங்க சிஏபின்ற ஒரு பில்ல கொண்டு வராங்க. குடியுரிமை சட்ட மசோதான்றது வந்து முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகவும் மனித உரிமைகளுக்கு எதிரானதாகவும் இருக்கு. இதை எதிர்த்து போராடின ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளவே நுழைஞ்சு மிக மோசமான முறையில காவல்துறை மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் அடிச்சிருக்காங்க, ஏபிவிபி சங்கிலி அடிச்சிருக்காங்க. இது எதிர்த்து சிஐஏ கண்டிப்பா இவங்க திரும்ப தரணும் அப்படின்ற கோரிக்கைக்காக இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்க போராட்டத்தை ஆரம்பிச்சோம். அமைதி வழியில ஜனநாயக பூர்வமான ஒரு போராட்டத்தை ரெண்டு மாணவர்களை கடத்தி இவங்க வழி திசை மாத்தினாங்க. எங்க கூட இருந்த ரெண்டு மாணவர்களை காவல்துறை கடத்தி இப்ப வரைக்கும் எங்க வச்சிருக்காங்க எங்களுக்கு சொல்ல கிடையாது. யூனிவர்சிட்டிக்குள்ள பாருங்க, மாணவர் நூத்து கணக்குல இருக்கும். காவல்துறை கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேல காவல்துறை ரவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த அதிகாரமும் மிரட்டலும் யார் கொடுத்தது காவல்துறைக்கு? நாங்க தொடர்ச்சியா இத்தனை அடக்குமுறைகளுக்கு எதிராக நிக்கிறோம். இதெல்லாம் தெரியாம நாங்க நிக்கல. எங்களோட போராட்டம் தொடரதா செய்யும். நீங்க என்ன பண்ணாலும் எங்க போராட்டம் தொடரும். ஒண்ணு போராடிதான் வாழணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். போராடலாம் செத்து போனாலும் பரவாயில்ல. எங்களோட உரிமைகளை எங்க கண்ணு மாடி மீறப்படுறப்போ, ஜனநாயகம் கால்ல போட்டு நசுக்கப்படுறப்போ எதிர்த்து கேள்வி கேட்கதான் செய்வோம்.
Yeah.
வருவோம்.